ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பஞ்சம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள். கேள்வி எண் ஒன்று. உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தவன் யார்? விடை அகபு தீர்க்கதரிசி. கேள்வி எண் இரண்டு. எங்கு இருக்கிறவனை பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சித்து போடும்? விடை நகரத்தில் இருக்கிறவனை. கேள்வி எண் மூன்று. எப்போது பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது? விடை நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதி. கேள்வி எண் நான்கு. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டான போது கார்படி பயறு எத்தனை காசுக்கு விற்கப்பட்டது? விடை ஐந்து வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. கேள்வி எண் ஐந்து. யாருடைய நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயின? விடை தாவீதின் நாட்களில். கேள்வி எண் ஆறு. பஞ்சம் மேலிட்ட போது தங்கள் வயல் நிலங்களை விற்றது யார்? விடை எகிப்தியர். கேள்வி எண் ஏழு. எங்கே பஞ்சம் உண்டான போது தானியம் வாங்கும்படி இஸ்ரவேலின் குமாரர் போனார்கள்? விடை கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டான போது. கேள்வி எண் எட்டு. அவளுக்கு வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் யாருக்கு? விடை பாபிலோன். கேள்வி எண் ஒன்பது. பஞ்சம் கொடிதான போது எகிப்து தேசத்திற்கு போனது யார்? விடை ஆபிரகாம். கேள்வி எண் பத்து. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? விடை பார்வோனை நோக்கி கூப்பிட்டார்கள். கேள்வி எண் பதினொன்று. சமாரியாவிலே பஞ்சம் கொடிதான போது யார் யாரிடம் தன்னை காண்பிக்க போனான்? விடை எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். கேள்வி எண் பன்னிரண்டு. தேசமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டான போது இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தவர்கள் யார்? விடை அநேகம் விதவைகள். பஞ்சம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம். மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம். ஸ்கிரீனில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.